நம்ம டே ஒரு ஆம்மினேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக இன்னொரு ஆம்னெட் ஃபிக்ஸ் தான் பண்ணியிருக்கோம் ஆனால் இது ரெண்டு பார்ட்டாக கட் பண்ணி பண்ணியிருக்கோம் ஏன்னா இதில் மேக்னெட் வைக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லைனாலும் நம்ம அதை க்ரியேட் பண்ணி நம்ம இதில் மேக்னெட்ஸை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்க பார்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக வந்து செப்ரேட்டாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இதில் ஆக்சுவலாக என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது ரெண்டையுமே ஒட்டுற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க இது ரெண்டையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க டோட்டலாக நம்ம க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆனால் நம்ம ஒரு ஐடியாக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் ஸோ அதனால் நம்ம அந்த ரெண்டு பார்ட்டோடைய எண்டிலையுமே வந்து மேக்னெட்ஸை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்னெட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்க பார்ட்டை கொஞ்சம் லூஸாக வச்சு நம்ம அதை ட்விஸ் பண்ணிக்கிற மாதிரியும் வச்சுருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரிஜினலிஸ்டிக்காக வரணும் அப்படின்றதுக்காக நம்ம எல்லாத்தையுமே பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆம்னிட்ரிக்ஸ் பண்ணது பிடிச்சிருக்கா இல்லை இதோடைய அடுத்த வெர்ஷன் பண்ணலாமா நிறைய பார்ட்ஸோடைய டிஃப்ரென்ஸோடயே இருக்க மாதிரி ஆம்னிக்ஸ் பண்ணலாமா அப்படின்றது கீழக்கமில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதை எங்கள் கையில் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம் எங்கள் கை ரொம்ப பெருசாக இருந்ததுனால இதை நான் எங்களால் வந்து பர்ஃபெக்டாக வந்து வச்சு காட்ட முடியல ஏன்னா நம்ம கையோட அகலம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது இதே குட்டி பசங்கள் கைனா அப்படின்னா கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதோடைய அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக இன்னொரு ஷார்ட்ஸில் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்